தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய். சமையல் எரிவாயு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி வாக்குறுதி. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் கைது செய்ய பாஜக திட்டம். எதிர்க்கட்சி இல்லாத இந்தியாவில் அவர்களுக்கு அவர்களாகவே வாக்களிப்பார்கள் என்றும் மம்தா பானர்ஜி விமர்சனம். மாலத்தீவு கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் சொந்த ஊர் திரும்புவதில் சிக்கல். 2 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தினால் மட்டுமே படகுகளை விடுவிப்போம் என மாலத்தீவு நிபந்தனை. பெருந்துறை சிப்காட் ஆலைகளிலிருந்து கழிவுகள் வெளியேற்றப்படுவதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஈரோடு மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றம். கொடைக்கானல் பிரைன்ஸ் பூங்காவில் பூத்து குலுங்கும் ஐ லவ் யூ மலர்கள். வண்ணமயமாக பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க மறுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் பொன்முடி கண்டனம். மதுரை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் ஆளுநருக்கு எதிராக மதுரையில் நாளை கருப்பு கொடி போராட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணையிலிருந்து பாசனத்தின் நீர் திறப்பு. நாட்கள் தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வன்னியர்களுக்கான 5.5% இடஒதுக்கீடு. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான 350 கோடி ரூபாய் முறைகேடு புகார். நடவடிக்கை தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற பட்டியலின இளைஞர்களை அவமதித்து பணம் பறித்த சம்பவம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கடந்த 40 ஆண்டுகளாக காந்தி குடும்பத்தினர் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ பதவி வகிக்கவில்லை. பிரதமர் மோடி விமர்சனத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. புதுச்சேரியில் கடல் நீர் மீண்டும் செந்நிறமாக மாறியதால் பரபரப்பு. நச்சுத்தன்மை வாய்ந்த நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தால் மாற்றம் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.